ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் இருந்து ஒரு புதிய அப்டேட் வந்து அறிமுகப்படுத்துக்காங்க. யூடியூப் பீட்டான்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் பீட்டாவோட லேஅவுட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கில் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. அவங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டேஷ்போர்ட் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரை டூ நியூ லேஅவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நம்ம வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட புதிய லேஅவுட் வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும், யூடியூப்லேருந்து எல்லா விதமான செட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிசைன் வந்து அனலைஸ் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்கள் யூடியூபோட புதிய லேஅவுட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்குறக்கே ரொம்ப அருமையான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து புது விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோட இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும், மியூசிக் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்றொன்றே வந்து நம்ம தெளிவாக வந்து அழகான இதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான சப்ஸ்கிரைபர் கவுன்ஸ் மியூசிக் ஸ்டுடியோ இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த விதமாக இருக்கிறதாம்ல வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இந்த கிளாசிக் ஸ்டுடியோன்றது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் யூடியூப்புக்கு. இதே இது யூடியூப் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது விதமான லேவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய அனுபவத்தோட வந்து எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நீங்கள் தெளிவாக பார்க்கணும், இல்லை ஒரு புது டிசைனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.